ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எஃப்எஃப் ப்ரோஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, டைமண்ட் ராயல் ட்ரெஸ்ஸு, அதுவும் இப்போ புதுசாக அப்டேட்டில் வந்த டைமண்ட் ராயல் ட்ரெஸ்ஸை எப்படி எடுக்கணுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்கணும், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா அவன் இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் வீடியோ போகிறானேன்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளம், அதுவும் இல்லாமல் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, அதனால தான் லேட்டாக வீடியோ போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே, நம்மளால் சேனலை கண்டினியூ பண்ண முடியுமாங்கிறதுலாம் பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ கூட வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டே தான் பேசுவேன். முன்னெல்லாம் நான் வீடியோ தனியாக ரெக்கார்ட் பண்ணிட்டு பேசுவேன், இப்போ நான் வீடியோ ரெக்கார்டு பண்ணிக்கிட்டே தான் பேசுகிறேன். ஸோ ஓகே, பார்க்கலாம் என்கிட்ட எவ்வளோ இருக்குது. டோட்டலாக 59 வாட்சர்ஸ் இருக்குது, இதில் எடுக்க முடியுமாங்கிறது பார்த்துடலாம். இல்லை ஓகே, சும்மா ஒரு ஸ்பின்னை போட்டு விட்டு வந்துடலாம். இங்கே 10 போட்டு விடலாமா? ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹவு இஸ் இட் பாசிபிள் மேன், ஐ கான்ட் பிலீவ் ஹவு இஸ் இட் பாசிபிள். வா, வேறு லெவலில் இருக்குல்ல ட்ரெஸ்ஸு. ஓகே, எவ்வளோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, அந்த பிளாக் ஷூ கொடுத்துருக்காங்க, 50 ASP கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இருந்தாலும் ஏன் திரும்பியும் ஸ்பின் பண்ணி தான் பார்த்துருமே. ஓகே, அகைன் ஐ கிளாட். வா, நைஸ் நைஸ் பாடி, நைஸ். இப்போலாம் நான் கொடுக்கவே மாட்டாங்க, இருந்தாலும் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி, இருந்தாலும் ஒரு 10 ஸ்பின் போட்டு போயிடுமே நம்ம ஆசைக்கு. ஏன், ஓகே, மேஜிக் ஃப்ராக்மெண்ட் கிடச்சிருக்கு. ஓகே, வேறு லெவல். எத்தனை ஸ்பின் பண்ணணும், 45 ஸ்பின்னா? ஓகே, ஒரு 10 ஸ்பின்னாக போட்டு விட்ருவோம். ஏன் எம்பா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு 10 ஸ்பின்னாக போட்டு விட்ருவோம். ஓகே, இந்த மண்டை தான் கிடச்சிருக்கா, நான் அதை வேறு லெவலில் வெயிட்டாக கிடைக்குன்னு பார்த்தேன். இந்த மண்டே தான் கிடச்சிருக்கு, இந்த மண்டே வச்சு நம்ம என்ன பண்ணுறது. ஓகே, நிறைய அப்டேட்டில் இங்கே பாருங்கள், தனியாக கன்ஸ் எல்லாம் தனியாக விட்டுருக்காங்க. இது வந்து என் பழைய மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன், நான் புது மொபைல் மாற்றிட்டேன். ஆனால் அந்த மொபைல் எனக்கு வந்து ஓரளவு செட்டே ஆகலை, ஏன்னா ஹுவாய் மொபைல் வந்து இந்தியாவில் பேன்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி அதில் ஆண்ட்ராய்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது, அதுக்குன்னே தனியாக ஆப்ஸு அது இதெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, என்னடா மூஞ்செல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, கியூ கியூ கொடுத்து பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. ஃபேஸுக்கு மட்டும் நார்மல் ஃபேஸ் வச்சுக்கலாமா? கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக மாற்றிருக்காங்களே, தாறுமாறாக மாற்றிருக்காங்க, கிராஃபிக்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. இந்த மண்டை வேறு லெவலில் தான் இருக்குது. ஓகே, இது நான் யுவர் டேட் வேறு அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கான் ரெக்வஸ்ட் வேறு. ஸோ ஓகே, பத்தரலாம். வேறு லெவலில் இருக்குது, ஃபேண்ட்டு வேறு லெவலில் இருக்குது, கையில் வேறு லெவலில், அந்த நெருப்பெரியது வேறு லெவலில் தாறுமாறாக இருக்குது. இந்த ஷூ கொடுத்துருக்காங்க, அப்புறம் இந்த ஷூ கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இந்த ஷூ வச்சுக்கலாம், நமக்கு இந்த ஷூலாம் செட் ஆகாதுப்பா, நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஷூ தான். ஓகே, இதுக்கு ஃபேண்ட் வேறு ஏதாவது காஸ்ட்யூம் செட் பண்ணலாமா? சும்மா ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, காஸ்ட்யூம் நமக்கு செட் ஆகுதா இல்லையான்னு. ட்ரௌசர்ஸ் வச்சுப்பா கூட, ட்ரௌசர்ஸ்லாம் செட்டே ஆகலை. என்னோடய வாய்ஸ் இதாக இருக்குது, லைட்டாக ஃபீவர் இருக்குது, அதனால தான் வாய்ஸ் அப்படி இருக்குது. ஓகே, ஏன்னா வீடியோ போட்டே ஆகணும் தான் வீடியோ போட்டேன். இல்லைப்பா, ஜாஸ் பேண்ட் இதுக்கு செட் ஆகலை. ஸோ இந்த இதே வச்சிடலாம். ஓகே, 43 மேஜிக் ஃப்ராக்மெண்ட் இருக்குது. எது நடத்து எடுக்கணும்னு நினச்சேன், எஃப்எஃப் டோக்கன் வச்சு இந்த பேரெல்லாம் அந்த ஃபீமேல் காஸ்ட்யூம் ஃபுல் பண்டில் எடுக்கணும்னு நினச்சேன், ரெடியும் கொடுத்து போயிடலாம். எஃப்எஃப் டோக்கன் எங்கே இருக்குது அந்த ஃபுல் காஸ்ட்யூம்? இதான் மோஸ்ட்லி பெரிய பெரிய பிளேட் அந்த காஸ்ட்யூம் இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம எடுத்துருவோம்னு தான் எடுத்தாச்சு, வேறு லெவல். ஓகே, தாறுமாறு வேறு லெவல் எடுத்தாச்சு இந்த காஸ்ட்யூமை. ஸோ ஓகே, வேறு என்ன நான் பார்க்கணும்னு நினச்சேன், அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஓகே, கண்டினியூஸாக பாருங்கள் வீடியோவை. ஸோ ஓகே, கில்டில் நிறையா பேர் வந்திருக்காங்க. ஸோ கில்டில் யார் யார் இருக்காங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அதையும் பாருங்கள். கில்டில் ஸ்பிரிண்டர் நான் பேரை மாற்றிட்டேன், டபிள்யூபி அபு ஒயிட்டிங்கிறத வந்து பேரை மாற்றிட்டேன். மைக்கோல் அந்த டபிள்யூபிஎன்பிங்கிறது தான் மைக்கோல். நான் டபிள்யூபி ஃபாரி, அதே டபிள்யூபி ஸ்பீட், டபிள்யூபி டாக், டபிள்யூபி பாய்சன், டபிள்யூபி இர்ஃபான். ஸோ ஓகே, ஆர்ஜி பேண்டா இது யாருன்னு எனக்கும் தெரியல. ஓகே, நீங்கள் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். ஓகே காய்ஸ், பார்க்கலாம் இவர் யார் யார் இருக்காங்க. ஹெல்பாய், டபிள்யூபி டீன், நிறைய பேர் டபிள்யூபி டபிள்யூபி தான் வச்சுருக்காங்க. ஸோ சப்கில்டுலேயும் டபிள்யூபி தான் வச்சுருக்காங்க, சப்கில்டு ஓப்பன் பண்ணி அது ஒரு பெரிய நியூஸ். நாங்கள் வந்து 7 lakh க்ளோரியாக வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். ஸோ ஓகே, அது எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. 7 lakh க்ளோரி, இங்கே கில்டு மேட்ஸ் நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், 7 lakh க்ளோரி ரீச் பண்ணதுக்கு. ஓகே, என்ன கொடுத்தாங்க, ஃபெட் ஃபுட் கொடுத்தாங்களா? ஓகே, ஃபெட் ஃபுட்டை யூஸ் பண்ணிக்கலாம்.
அதேமாரி உங்களுக்கு டைமண்ட் ராயல் ட்ரெஸ் மோஸ்ட்லி எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டைமண்ட் ராயல் ட்ரெஸ்ஸை ஒரு 10 ஸ்பின்லேயே உங்களுக்கு கிடச்சிருது. ஸோ நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட நான் டேரெக்டாக தான் நான் இது பண்ணேன். ஸோ வாய்ஸ் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணும்போதே சரி என்னடா கிடைக்காது, சரி சும்மா ஸ்பின் பண்ணி பார்ப்போமே, அதான் 59 வாட்சர் வச்சுருக்கேன்னு தான் பார்த்தேன். ஸோ கிடச்சிருச்சு, வேறு லெவல் தான். அதை சொல்ல போனோம்னா இந்த பழைய மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது, ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஓகே காய்ஸ், பாய்.